الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن هذا القرآن يهدي للتي هي أقوم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إن الله يرفع بهذا الكتاب أقواما ويضع به آخرين صدق رسول الله صلى الله عليه وسلم 66 அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும், குறிப்பாக இந்த மாநாட்டில் சங்கமித்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய திருக்குர்ஆன் மாநாட்டினுடைய இந்த 3வது இறுதி அமர்வின் தலைமை பொறுப்பேற்றிருக்கிற தலைவர் முதல் மேடையில் வீற்றிருக்கிற சங்கைக்குரிய மார்க்க அறிஞர்கள், கல்லடை குறிச்சி நகரத்தினுடைய பல்வேறு மார்க்க அமைப்புகளில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள், சமுதாய பிரமுகர்கள், உள்ளூர் வெளியூர் வளமா பெருமக்கள், இங்கே கண்டு கட்டிய தூரம் வரை திரளாக வீற்றிருக்கிற அன்பு சார்ந்த முஸ்லிம் சமுதாய சொந்தங்கள், வருகை தந்திருக்கிற செறிமடுத்துக் கொண்டிருக்கிற சகோதர சமயங்களை சார்ந்த நல்ல உள்ளங்கள், நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்லிடை நகர உலமாக்கள் மற்றும் ரஹ்மத் ஜும்மா மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள், குறிப்பாக மாநாட்டில் மற்ற ஊர் போல் அல்லாமல் அமைதியாய் செயல்படுத்திக் கொண்டிருக்கிற தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹுவின் பேரருளால் காலை 9 மணியில் இருந்து துவங்கி இருக்கிற திருக்குர்ஆன் மாநாடு இப்போது நிறைவு கட்டத்தை எட்டியிருக்கிறது. முன்பெல்லாம் நிறைய இடங்களில் திருக்குர்ஆன் மாநாடுகள் நடக்கும். மாநாட்டை ஒட்டி ஊர் முழுக்க திருக்குர்ஆன் சம்பந்தமாக போட்டிகள் நடத்துவார்கள், மாநாட்டிலே வைத்து பரிசுகள் வழங்குவார்கள். நாடு முழுக்க திருக்குர்ஆனை பற்றி சிறப்பாய் பேசுகிற அறிஞர்களை அழைத்து வந்து திருக்குர்ஆனுடைய பல்வேறு கோணங்களில் தலைப்பு கொடுத்து பேச வைப்பார்கள். குர்ஆனுக்கும் இந்த உம்மத்திற்கும் இடையில இருக்கிற நெருக்கத்தை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி செய்யப்பட்ட திருக்குர்ஆன் மாநாடுகள் காலப்போக்கிலே குறைந்திருக்கிறது என்று சொல்லலாம். நிறைய இடங்களில் ஷரியத் மாநாடு நடத்துகிறார்கள், சமூக மாநாடு நடத்துகிறார்கள், சமயநல்லிணக்க மாநாடு நடத்துகிறார்கள். எல்லாம் காலத்திலே தேவை என்றாலும் திருக்குர்ஆன் மாநாடு
அது உயிர் நாடி, அது அதிகம் நடத்தப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் பிஏ ஹாஜியார் என்று சொல்லப்படக்கூடிய ஐயம்பேட்டை ஹாஜியார் மருகமாகிவிட்டார்கள். நவர்களாகும் மறுக்கதகு அவர்தான் நாடு முழுக்க திருக்குரான் மாநாட்டை தன் சொந்த செலவிலே நடத்தினார். பல்வேறு ஊர்களில் திருக்குரான் மாநாடு நடந்தது. மாநாட்டிலே திருக்குரான் போட்டிகள் வைத்தார், கராத் போட்டிகள் வைத்தார், மனன போட்டிகள் வைத்தார், குர்ஆனுடைய அறிவு பொக்கிஷ போட்டிகளை வைத்து வென்றவர்களுக்கு தங்க நாணயம் வரை கூட பரிசு வழங்கி கௌரவித்தார். அல்லாஹ் அவரின் சேவைகளை ஏற்பானாக. அவர் காலம் சென்றதற்கு பின்னாலே நிறைய திருக்குர்ஆன் மாநாடுகள் அதிகம் நடப்பதில்லை என்று சொன்னால் அது மிக இல்லை. அந்த அடிப்படையில் பல்வேறு மார்க்க நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு முனைப்பு காட்டுகிற, இடையிடையே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊரினுடைய மரியாதைக்குரிய இளம் அலுவல்களான உரமா பெருமக்கள், திருக்குர்ஆன் மாநாடு நமது ஊரில் நடத்தப்பட வேண்டும் என்கிற வேட்கையில் கடந்த சில நாட்களாக அல்ல, சில மாதங்களாக முயற்சித்து இன்றைக்கு ஒரு பிரம்மாண்டமான திருக்குர்ஆன் மாநாட்டை இந்த ஊரில் நடத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லுவதை விட, இனி வரும் நாட்களில் அது நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக இது முதல் மாநாடாய் துவக்கி இருக்கிறார்கள். ஆண்டுதோறும் இந்த மாநாடுகள் தொடர்படியாய் நடத்தப்பட வேண்டும். நாடு முழுக்க பல்வேறு இடங்களிலும் பரவி கிடக்கிற அறிஞர் பெருமக்களை நீங்கள் கொண்டு வந்து உங்கள் ஊரிலே மார்க்க செய்திகளை சேர்க்க வேண்டும் என்று நான் இந்த நகர உலமாக்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த அடிப்படையில் இது முதலாவது திருக்குர்ஆன் மாநாடு. எல்லாம் வந்த இறைவன் இறைமறை அல்குர்ஆனோடு இணைவோம் என்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தலைப்பின் கீழ் பயனுள்ள சில விஷயங்களை நான் பேசவும் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக என்கிற நல்ல துஆவோடு நான் தொடங்குகிறேன். திருக்குர்ஆன் குறித்து பேசுகிற போதெல்லாம் சில செய்திகளை முதலில் சொல்லிவிடுவது உண்டு. நீங்கள் உங்கள் மனதிலே குறித்துக் கொள்ள வேண்டும், திருக்குர்ஆன் நாம் பெற்றிருக்கிற பாக்கியங்களில் எல்லாம் இரண்டாவது பெரும் பாக்கியம், இரண்டாவது பெரும் பாக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்வியல் வழிகாட்டியாய் முன்னோடியாய் தலைவராய் பெற்ற இந்த சமுதாயத்திற்கான அடுத்த அருட்கொடை அல்குர்ஆன். தலை நிமிர்ந்து சொல்லலாம், சட்டைக்காலரை உயர்த்திவிட்டு சொல்லலாம், எங்களினுடைய வேதம் அல்குர்ஆன் போல் உலக பொதுமறை ஒன்று இல்லை. திருக்குர்ஆன் மாத்திரம், திருக்குர்ஆன் மட்டும் கொண்டிருக்கிற தனிச்சிறப்புகள் சில உண்டு. பல்வேறு இடங்களில் குர்ஆனை பற்றி பேசுகிற போது நான் சொன்னதும் உண்டு. அநேகமாய் எனக்கு முன்னாலே பேசிய உலமாக்கள் உங்களுக்கு நினைவூட்டி இருக்கலாம் என்றாலும் தொடர்ந்து சொல்லுவதும் தொகுத்து சொல்வதும் கடமை என்ற அடிப்படையில் சொல்லுகிறேன். அஞ்சு செய்தி இருக்கிறது குர்ஆனுக்கு மட்டும்தான். உலகத்தில் எந்த நூலுக்கும் அந்த அஞ்சு வார்த்தை பொருந்தாது. திரும்ப கேட்டால் சொல்லும் வண்ணம் நீங்கள் உங்கள் மனதிலே பதிய வைக்க வேண்டும். ஐந்து தனிச்சிறப்புகள், தனித்துவங்கள், சிறப்பு இயல்புகள். திருக்குர்ஆனை தவிர வேறு எதற்கும் அந்த சிறப்பு இல்லை. தௌராத், இன்ஜீல், ஜபூர் எல்லா வேதங்களையும் அல்லாஹ்தான் இறக்கினான் என்றாலும் அவைகளை இறக்கியதற்கும் திருக்குர்ஆனை இறக்கியதற்கும் இடையில வேறுபாடு உண்டு. திருக்குர்ஆனுக்கு மட்டும்தான் கலாமுல்லா என்று பெயர். கலாமுல்லா என்றால் அல்லாஹுவின் பேச்சு. அப்ப மற்ற வேதங்கள் கலாமுல்லா அல்ல, அல்லாஹ் பேசி அனுப்பவில்லை, அது எழுதப்பட்டு தரப்பட்டது. ஒரே நாளில் இன்ஜில் தரப்பட்டது, எழுதப்பட்ட புத்தகம். ஒரே நாளில் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தௌராத் பலகைகளில் பதிய வைத்து தரப்பட்டது. தூர்மலையின் அடிவாரத்தின் கீழ் அது பேச்சல்ல, எழுத்து.
ஜபூர் என்கிற கவிதை தொகுப்பு அது. அது உரைநடை அல்ல, வசனம் அல்ல. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட ஜபூர் அது ஒரே நாளில் எழுத்தாய் தரப்பட்டது. எல்லா வேதங்களும் எழுதி தரப்பட்டவை, திருக்குர்ஆன் மட்டும்தான் பேசி தரப்பட்டவை. அல்லாஹு பேசினான் இந்த வார்த்தைகள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் முதன் முதலில் பேசியவன் அல்லாஹ். அந்த வார்த்தையை ஜிப்ரீல் இரண்டாவது பேசினார். அந்த வார்த்தையை மூன்றாவது எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். மூவரும் பேசிய பிறகு உலகம் பேச ஆரம்பித்தது. பேச ஆரம்பித்த காரணத்தால் தான் கலாமுல்லாஹ் அல்லாஹ்வின் பேச்சு என்று பொருள். அல்லாஹ்வின் பேச்சு குர்ஆன் மட்டும்தான், தௌராத் அல்ல, ஜபூர் அல்ல, இன்ஜீல் அல்ல, விண்ணிலே இருந்து பெறப்பட்ட எந்த விவிலியங்களும் அல்ல. இந்த சிறப்பு தனிச்சிறப்பு திருக்குர்ஆனுக்கு மட்டும் சொந்தம். அது கலாமுல்லாஹ். நாம் ஓதுகிற, கையில் எடுத்து வாசிக்கிற அந்த ஒவ்வொரு பக்கமும் மனிதனின் வார்த்தை அல்ல. நாயகம் சொல்லுவார்கள், தபர்ரக பில் குர்ஆன் ஃபஇன்னஹு கலாமுல்லாஹி வகரஜ மின்ஹு. குர்ஆனை பாக்கியமாய் கருதுங்கள், காரணம் அது அல்லாஹ்வின் பேச்சு. அல்லாஹ்வின் பேச்சு வகரஜ மின்ஹு, அவன் வாயிலிருந்து வெளிப்பட்ட பேச்சு. மனிதர்களின் வார்த்தைகளை திரும்ப திரும்ப படிக்கிற போது இல்லாத மன வலிமையும் வீரியமும் ரப்புடைய வார்த்தைகளுக்கு உண்டு. திருக்குர்ஆன் அந்த அடிப்படையில் அற்புதமான கலாமுல்லாஹ். திருக்குர்ஆனுக்கென்று இருக்கிற இரண்டாவது தனிச்சிறப்பு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் தரப்பட்டது. முஜிஸாத்துர் ரசூல் என்கிற பெருமானாரின் முஜிஸாக்கள், அற்புதங்கள் பல்வேறு அறிஞர்களால் தொகுக்கப்பட்ட கிதாபுகளில் ஆயிரத்திற்கும் மேல் அற்புதம் உண்டு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் கைகள் செய்த அற்புதம், கண் செய்த அற்புதம், வாய் செய்த அற்புதம், அவர்களின் பார்வைகள் செய்த அற்புதம் நிறைய வரிசைப்படுத்தி எழுதுவார்கள். பெருமானாருக்கு தரப்பட்ட அற்புதங்கள் எல்லாமே அவர்கள் காலத்தோடு முடிவடைந்து விட்டது. இன்றைக்கு நாம் பார்க்க முடியாது. நாம் பார்க்கிற வண்ணம் பெருமானாருக்கு வழங்கப்பட்ட ஒரே அற்புதம் திருக்குர்ஆன். முஜிஸத்துன் பாக்கியத்துன் காரிஜத்துன் இலா யௌமில் கியாமா என்பார்கள் மார்க்க அறிஞர்கள். கியாமத்து வரை பெருமானாருக்கு தரப்பட்ட அற்புதங்களின் அணிவகுப்பை, உயர்ந்த அற்புதத்தை பார்க்க விரும்புபவர்கள் குர்ஆனை பார்க்கட்டும் என்பதுதான் நிரந்தர அற்புதம், நீடித்த அற்புதம். உலகம் அழியும் நாளுக்கு முன்னால் அல்லாஹ் உயர்த்தும் வரை அது பேரற்புதம். அந்த அற்புதத்திற்கு ஈடு இணையாய் உலகத்திலே வேறொன்றும் இல்லை. மூன்றாவது தனிச்சிறப்பு, உலகத்தில் எந்த நூல்கள் எழுதப்பட்டாலும், எந்த நூல்கள் எழுதப்பட்டாலும் அந்த நூலுக்கு பின்னால் குறை சொல்லுவார்கள், நிறை சொல்லுவார்கள். அடுத்த பதிப்பிலே சிலதை எடுத்து விடுவார்கள், அல்லது அடுத்த பதிப்பிலே சிலதை சேர்த்து விடுவார்கள். நான் ஒரு நூல் எழுதி இந்த நூல் மேடையிலே வெளியிடுகிறேன், வாசித்து விட்டு அடுத்த வாரம் இதே ஊரிலிருந்து எனக்கு ஃபோன் வரும், எல்லாம் எழுதுனீங்க அதை விட்டுட்டீங்க, சரிங்க அடுத்த பதிப்பில் சேர்த்துக்கிறேன். எல்லாம் எழுதுனீங்க, இது சம்பந்தம் இல்லாமல் நாலு பேராக எழுதியிருக்கிறீங்க, அது தேவையில்லை, சரிங்க அடுத்த படிப்புல எடுத்துக்கிறேன், அடுத்த படிப்புல நீக்கி விடுகிறேன். உலகத்திலே எழுதப்பட்ட புத்தகம் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறது, நீக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எதையும் சேர்க்காமல் எதையும் நீக்காமல் இன்றளவும் நீடிக்கிற ஒரே ஒரு அருள்முறை திருக்குர்ஆன். மார்க்க அறிஞர்கள் அரபிக் கல்லூரிகளிலே நூல்களின் தரம் பற்றி படித்துக் கொடுக்கிற பொழுது ஜாமிய மானியா என்று சொல்லுவார்கள். ரெண்டு வார்த்தை, ஜாமியா என்றால் வெளியில் இருக்கிற எதையும் உள்ளே விடக்கூடாது, மானியா என்றால் உள்ளிருக்கிற எதையும் வெளியே போக விடாமல் தடுக்க வேண்டும். இந்த ஜாமியா மானி உள்ளிருப்பது வெளியே போகவில்லை, வெளியே இருப்பது உள்ளே போகவில்லை. எடுத்து ஆட்டு அறிந்து ஆய்வு செய்த அறிஞர் பெருமக்கள் ஆயிரம் ஆயிரம் பேர் அதை அப்படியே ஏற்றார்களே ஒழிய திருத்தம் கோரவில்லை, நீக்கம் கோரவில்லை. சில எதிரிகள் கோரிய நீக்கங்கள் கூட காலப்போக்கத்தில் போக்கில் அந்த எதிரிகள் வீழ்ந்தார்களே ஒழிய குர்ஆன் மாறவில்லை.
நான்காவது இந்த மறையினுடைய தனிச்சிறப்பு, இன்றளவுக்கும் உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்தி இது, திருக்குர்ஆனுக்குள்ளேயே இருக்கிறது. அதுபோல் ஒரு வேதத்தை யாராவது கொண்டு வாருங்கள் என்று கேட்கிற சவால், முறியடிக்கப்படாத சவால். அரபுலகத்தினுடைய இலக்கிய ஜாம்பவான்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் போராடி தோற்று போனது திருக்குர்ஆனுடைய இலக்கியம். வரிக்கு வரி இழையோடுகிற இலக்கியம், வரிக்கு வரி வார்த்தைகளை வழக்கமாடுகின்ற இலக்கியம். அத்தனை கவிஞர்கள் தோற்றான், இலக்கியவாதிகள் தோற்றான், அரபுலகம் தோற்றது, அந்நிய உலகம் தோற்றது. இன்றைக்கு வரையும் அது போன்று ஒரு குர்ஆன் சாத்தியங்களுக்கு அப்பாற்பட்டதாய் சவாலாகவே நீடிக்கிறது. அந்த சவால் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. எத்தனை முடிஞ்சிருங்க? ஐந்தாவது திருக்குர்ஆனுக்கு மட்டுமே இருக்கிற தனிச்சிறப்பு. நீங்கள் அறிந்த விஷயம்தான், வார்த்தைகளில் சற்றே நான் மாற்றி விளைத்து உங்களின் இதயத்திற்கு கொண்டு வருகிறேன். அல்லாஹு தான் தௌராத் இறக்கினான், ஜபூர் இறக்கினான், இன்ஜீல் இறக்கினான். இன்னைக்கு எதுவுமே இல்லை. இன்னைக்கு இருப்பதெல்லாம் இன்ஜீல் அல்ல, மாற்றப்பட்ட இன்ஜீல். இன்னைக்கு இருக்கிற தௌராத் தோரா, இன்றைக்கு இருக்கிற தோரா தோரா அல்ல. சொல்ல போனால் வேத புத்தகம் என்ற பெயரில் சில புத்தகங்கள் கையிலே தருகிறார்கள். புதிய ஏற்பாடு என்று பெயர், பெயரிலேயே தெரிகிறது அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வேதம் வேதமாக இல்லை. அது யாரையும் குறைத்து சொல்லவில்லை, மன்னிக்க வேண்டும். எல்லா வேதங்களும் மாற்றப்பட்டு விட்டது, குர்ஆன் மட்டும் மாறவில்லை. ஏன் தெரியுமா? அவைகளை எல்லாம் பாதுகாக்கிற பொறுப்பை ரப்பு ஏற்கவில்லை. ஆனால் குர்ஆன் விஷயத்தில் குர்ஆனுக்குள்ளேயே 14வது ஜுஸ்வினுடைய முதல் பக்கத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இதை நான் பாதுகாப்பேன். இந்த வாக்குறுதி தௌராத்தில் இல்லை, இந்த வாக்குறுதி இன்ஜீல்ல இல்லை. நானே பாதுகாப்பேன் என்கிற வாக்குறுதி ஜபூர்ல இல்லை, திருக்குர்ஆனில் அந்த வாக்குறுதி இருக்கிறது. வைனா லஹு லஹாஃபிளூன், நானே இறக்கி வைத்தேன், நானே பாதுகாப்பேன். இன்றளவும் பாதுகாத்திருக்கிறான். நீங்கள் திருக்குர்ஆன் மாநாடுதான் நடத்த முடியுமே ஒழிய திருக்குர்ஆன் பாதுகாப்பு மாநாடு நடத்த முடியாது. சரியத் பாதுகாப்பு மாநாடு நடத்தலாம், ஏனென்றால் கண்டவனெல்லாம் கை வைக்கிறான் என்கிற காரணத்தால். சரியத் பாதுகாப்பு மாநாடு நடத்துகிறோம், சட்ட பாதுகாப்பு மாநாடு நடத்துகிறோம், நிறைய நடத்தலாம். திருக்குர்ஆன் பாதுகாப்பு மாநாடு தேவையில்லை. காரணம், பாதுகாக்கிற பொறுப்பை ஒருவன் ஏற்றுக்கொண்டு விட்டான். தௌராத்தில் இந்த வாக்குறுதி இல்லை என்றவா? இவைகளெல்லாம் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருக்குர்ஆன் மாநாட்டினுடைய கருப்பொருளாக இருக்கிற திருக்குர்ஆன், அந்த திருக்குர்ஆன் உலகத்தில் பெற்றிருக்கிற தனிச்சிறப்பு. யார் திருக்குர்ஆனுக்கு மாநாடு நடத்தினாலும் சரி, உங்கள் ஊர் அல்ல, யாராக இருந்தாலும் சரி, அந்த ஊர் உயர்வு பெறும் சந்தேகம் இல்லை. திருக்குர்ஆன், திருக்குர்ஆனை தொட்டவன் எல்லாம், சம்பந்தப்பட்டவன் எல்லாம், பார்த்தவன் எல்லாம், படித்தவன் எல்லாம், கண்ணாலே கண்டவன் எல்லாம் கூட பாக்கியத்திற்குரியவன். நீங்கள் யார் யாரோ வாழுபவர்களுக்கு பாராட்டு விழா எடுக்கிற நேரங்களில் தமிழகத்தினுடைய மாலை நேரத்து மண்டபங்கள் எல்லாம் வெட்டி மண்டபங்களாய் பேசப்படுகிற, கதைக்கப்படுகிற சூழ்நிலையில் திருக்குர்ஆனுக்கு ஒரு மாநாடு எடுத்திருக்கிறீர்கள் அல்லவா? ஊர் உயர்வு பெறும் இன்ஷா அல்லாஹ். அந்த திருக்குர்ஆன் நமக்கான, நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம். அஞ்சு சொல்லிவிட்டேன். குர்ஆனை குர்ஆனாக மட்டும் கொடுத்திருந்தால் பரவாயில்லை, காலப்போக்கில் ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கும். ஆனால் அந்த திருக்குர்ஆனை வரிக்கு வரி வாழ்த்து காட்டுவதற்கு அற்புதமான ஒரு தலைவரை தந்தான் அருணாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருக்குர்ஆனுடைய ஜெராக்ஸ் அவர்கள், திருக்குர்ஆனுடைய பிம்பம், திருக்குர்ஆனுடைய மறுபிறவி. திருக்குர்ஆனில் 6666 வசனங்களின்படி ஒருவர் வாழ்த்து காட்டினால் எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை? நாயகத்தின் வாழ்வாக இருக்கும். அன்னை ஆயிஷா அம்மா சொல்லுவது போல், கான குலுகுஹு அல் குர்ஆன், நபிகள் நாயகம் எப்படி இருந்தார்கள்? கேள்வி, பதில் சொல்லுகிறார்கள், குர்ஆனாய் இருந்தார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. எனவே குர்ஆன் நமக்கு வெறும் குர்ஆனாக தரப்படவில்லை, குர்ஆனுக்கு ஒரு கைடு தரப்படுகிறது,
ஒரு வழிகாட்டி தரப்படுகிறது. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, கார் ஓட்டுவது எப்படி என்று புத்தகம் எழுதுவான், படித்து விட்டு கார் ஓட்டி விட முடியாது, ஓட்டினால் விபத்துக்குள்ளாகி வேற மாதிரி ஆகிவிடும், கார் ஓட்டி விட முடியாது. புத்தகம் நீ படித்துக் கொள்ளலாம், ஆனால் ஒரு டிரைவிங் கைடு வேண்டும். லைசன்ஸ் எடுப்பதற்கு முன்னாலே அவர் பக்கத்தில் உட்கார்ந்து வண்டி ஓட்டி காட்ட வேண்டும், அவர் சொல்ல சொல்ல வண்டி ஓட்ட வேண்டும். திருக்குர்ஆன் பெருமனே நீ படித்து விட்டு வாழ்ந்துவிட முடியாது என்று ரப்புக்கு தெரியும். அதனாலே ஒரு ரஹமத்துல்லில் ஆலமீனை அனுப்பி வைத்தான் டிரைவிங் கைடு. காருக்கல்ல, லைஃபுக்கு, வாழ்க்கைக்கான வழிகாட்டி. அவர் சொல்ல சொல்ல, வலது பக்கம் திரும்ப சொல்ல, இடது பக்கம் திரும்ப சொல்ல, ஃபர்ஸ்ட் செகண்டு பேக் ஃப்ரண்ட்டு எல்லாம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைடாக பெற்று வந்ததுதான் மிகப்பெரிய திருக்குர்ஆனை இதயத்தில் சொல்லியாக வேண்டும். இதயத்திலே மனப்பாடம் செய்திருக்கிற ஹாஃபிதுகள் அதனுடைய விரிவுரைகளை ஓதித்தருகிற உலமா பெருமக்கள் எல்லாம் இந்த ஊரிலே நிறைந்திருக்கிறீர்கள். இன்னமும் நிறைய ஹாஃபிதுகளும் ஆலிம்களும் உருவாக வேண்டும் என்கிற வேட்கையை உருவாக்குவதற்கு தான் திருக்குர்ஆன் மாநாடு. வெளிநாடு போய் சம்பாதிக்கிறது பெருசு இல்ல, தொழிலதிபராகிறது பெருசு இல்ல, குர்ஆனுக்கு சொந்தக்காரராய் மாற வேண்டுமானால் அருமைநாயகம் சொன்னது போல அஷ்ராஃபு உம்மத்தி ஹமரத்துல் குர்ஆனி வ அஸ்ஹாபுல் லைல், இந்த உம்மத்திலேயே ஆக சிறந்தவர்கள் ரெண்டு பேர் தான், ஒன்று இரவு தொழுகையாளிகள், நடுநிசி தொழுகையாளிகள், ரெண்டாவது குர்ஆனை சுமந்தவர்கள். திருக்குர்ஆன் மாநாடெல்லாம் நடத்துகிற திருக்குர்ஆனுடைய சிறப்புகளை எல்லாம் கேட்கிற உங்கள் கல்விகளில் ஏன் உங்கள் வீட்டில் ஒரு ஹாஃபிள் உருவாக வேண்டும் என்கிற ஆசை ஏன் வரக்கூடாது? குர்ஆன் ஒருத்தருக்கு கிடைச்சிட்டா வேற கோடிகள் தேவையில்லை, மாளிகைகள் தேவையில்லை, உயர் ரக வாகனங்களும் உலகத்தின் சிறப்பும் செழிப்பும் தேவையில்லை. காரணம் குர்ஆன் கிடைச்சிருச்சு. நான் சொல்லலை, அல்லாஹ் நபிகளாரை பார்த்து சொல்லுகிறான். சொல்லுகிற தோரணையை கொஞ்சம் கவனியுங்கள். நபியே உமக்கு குர்ஆனை கொடுத்து விட்டோம், சொல்லி முடிச்சானா? குர்ஆனை கொடுத்து விட்டோம். அடுத்த வரி என்ன தெரியுமா? லா தமுத்தன் ஐனைக இலாமா மத்தனா பிஹி, எனவே நான் யார் யாருக்கெல்லாம் உலகத்துல சுகம் கொடுத்தனோ அவங்கள நீங்க அண்ணா அது பார்க்க வேணாம். சில பேருக்கு கோடிகள், சில பேருக்கு மாடிகள் நிறைய கொடுத்திருக்கலாம், வாழ்க்கையின் பழங்களும் மனங்களும் வனப்புகளும், நீங்க அண்ணன் பார்க்காதீங்க. காரணம் என்ன தெரியுமா? வல் குர்ஆன் அல் அஸீம், உங்களுக்கு நான் குர்ஆனை கொடுத்து விட்டேன். அதனால் தான் சொல்லுகிறோம், குர்ஆனை வாழ்க்கையில பெற்றவர்கள் பெருங்கோடிகள் ஆசைப்பட வேண்டியதில்லை. கையிலே உலகத்தின் ஆகப்பெரிய சொத்து வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் நான் உலமாக்களை யோசித்து பார்ப்பேன். கோடிகள் எல்லாம் கையில இல்லை, அவங்க மாதிரி நிம்மதியா வாழ்றது வேற யாரும் இல்லை. அஜய்குமார்களை தூக்கி பேசுறாருன்னு நினைக்குவானா? நமக்கு தெரிஞ்சு 10 கோடி 20 கோடி, ஆனா டெய்லி தூக்கத்துக்கு 10 மாத்திரை 20 மாத்திரை. ஆமா, சாப்பிட்டும் தூங்க மாட்டேன். இங்க ஆரஞ்சா பள்ளிவாசல்ல படுத்து இப்படி கைய வச்சு திலகாணி கூட சரியா இருக்காது, 5வது நிமிஷம் குரட்டை வரும். அவ்வளவு பெரிய பணக்காரர். ஆமா, இஷா தொழுதுட்டு போறப்ப கேட்ப, தூக்கம் வர்ற மாதிரி என்ன மாதிரி ஓதருக்கு சொல்லுங்கண்ண, ஒரு அஜர்த்தி என்ன மாதிரி ஒரு செலவாத்த சொல்லி ஓதுங்க தூக்கம் வந்துருன்னு அனுப்பிச்சு விடுவார். ராத்திரி 1 மணிக்கு போன் பண்ணி அது முடிச்சது அப்புறம் என்ன ஓதணும்? உண்மையில் சொல்லுகிறேன், குர்ஆனை கொடுத்து விட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான், நாம் யாருக்கு உலக சுகங்களை வாரி வழங்கி இருக்கிறோமோ அவர்களை நபியே நீங்கள் பார்க்க வேண்டாம், காரணம் உங்களுக்கு அதை விடவெல்லாம் பெரியதை கொடுத்து விட்டேன். எனவே நாம் பெற்ற பாக்கியங்களின் பெரும் பாக்கியம் எனக்கு எனது வாழ்க்கைக்கு குர்ஆன் வழிகாட்டி, நான் குர்ஆனை வாழ்வியல் வசந்தமாய் பெற்றிருக்கிறேன். வரிக்கு வரி வாசிக்க மட்டுமல்ல, வரிக்கு வரி வாழவும். நிறைய வேதங்கள் உண்டு, கடந்த கால வரலாறு பேசி இருக்கிறது, நிகழ்காலத்தினுடைய எந்த செய்தியும் இல்லை. திருக்குர்ஆன் முக்காலம் பேசியது, வருங்காலம் பேசியது, வரப்போவதை பற்றி பேசியது,
முன்னறிவிப்பு என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் அல்லவா? முன்னறிவிப்புகள்ல குர்ஆன் சொன்ன முன்னறிவிப்பு ஒண்ணு கூட இன்னைக்கு வரைக்கும் மிஸ் ஆகல, இன்னைக்கு வரைக்கும் மிஸ் ஆகல. இதற்கு சயின்ஸ் சாட்சி, இதற்கு அறிவியலாளர்களே ஆவார்கள். எல்லாம் ஒண்ணு கூட மிஸ் ஆகல. வருங்காலம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு வேணா ஸ்கேன், இது எத்தனையோ கருவி. இன்றைக்கு ஒரு பெண் கருத்தரித்து விடுகிறாள், அவளை சோதனை செய்து ஸ்கேன் செய்து என்னென்னவோ செய்து கருத்தரித்த நாளில இருந்து இத்தனை வாரம் இப்படி இந்த டேட்ல டெலிவரி எல்லாம் சொல்லி விடுகிறார்கள். இத்தனை வாரம் ஆகிவிட்டது, வாரத்திற்கு இத்தனை வளர்ச்சி. 1400 வருஷத்திற்கு முன்னால் பிரசவம் பார்ப்பதற்கு வீட்டில இருக்கிற அப்பச்சிகள் மாத்திரம்தான், வீட்டில இருக்கிற ஆயாக்கள் மட்டும்தான், எந்த டாக்டரும் கிடையாது, எந்த மருத்துவமனை இல்ல, ஸ்கேன் இல்ல, ஒண்ணும் இல்லை. யாரும் பெரும்பாலும் இது சம்பந்தப்பட்ட துறைகளில் படித்தவர்கள் இல்லை. ஆனா குர்ஆன் பேசியது 1400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆயத்துல இருக்குது. இன்ன கலக்னாஹு மின் நுத்ஃபா சும்ம மின் அலகா சும்ம மின் முத்கா முஹல்லகா வகைரி முஹல்லகா. 40 நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் பேசினார்கள், குர்ஆனும் பேசியது. 40 நாள் கர்ப்பத்திற்குள்ளே திரவ நிலை தண்ணி மாதிரி இருக்கும், இரத்தமாய் மாறும். அடுத்த 40 நாள் கதை பிண்டமாய் மாறும். இதெல்லாம் பேசுறது நபிகள் நாயகம், எந்த மருத்துவமும் கிடையாது. எப்படி பேசினாங்கன்னு சொல்லுங்க, குர்ஆன் எப்படி பேசியதுன்னு சொல்லுங்க. 120வது நாள் இஜ்மஹு ஃபி பத்னி உம்மிக்கும் ஃபி ஹல்கி அஹதிக்கும் ஃபி பத்னி உம்மிஹி. 120வது நாள் குழந்தைக்கு ரூபு வரும். 119 18 காது வச்சா சவுண்டு கேட்காது. 120வது நாள் துடிப்பு கேட்கும், அந்த பிண்டத்தில் இருந்து அடுத்த சதை நிலைக்கு மாறும். அதற்கு பிறகு எலும்புகள் கோர்ப்பதும் நகங்கள் சேருவதும் முடிகள் வளருவதும் 10 மாசம் வரையும் கருவியல் என்று சொல்லுகிற, இன்றைக்கு கூட ஆய்வாளர்கள் திகைத்து போயிருக்கிற இந்த ஆயத்து குர்ஆன்ல இருக்கு. 1400 வருஷம் ஆச்சு. லெட்டர் போட்டால் கூட பக்கத்து ஊருக்கு கொண்டு போய் யாராவது கொடுத்தா தான் சேரும். யாராவது அடுத்த ஊரில் மௌத்தா போனால் 5 நாளைக்கு அப்புறம் போயிட்டாராமான்னு தகவல் வரும். இன்னைக்கு மாதிரி இல்லையே, இன்னைக்கு ரூபு போக போகவே வந்துடுது வாட்ஸ்அப்பில் போய் கொண்டிருக்கிறது. துவா செய்யுங்கள். அநேகமாக எப்படியும் காலைக்குள் முடிந்து போய்விடும், உறவினர்கள் காத்திருக்கிறார்கள், துவா செய்யுங்கள். அப்போது எந்த சயின்ஸும் வளராத, எந்த மருத்துவமும் வளராத, ஒண்ணுமே இல்லாத காலத்துல பைத்துக்குள்ள நடக்கிறது. மக்காவில இருக்கிற யார் படிச்சா, யாருக்கு ஆய்வு தெரியும், எந்த லேப் இருந்தது? ஆனா பைத்துக்குள்ள இருக்கிற ஒரு குழந்தையினுடைய மாற்றத்தை குர்ஆன் அப்பட்டமாக விளக்குகிறது என்றால் தெரிந்து கொள்ளுங்கள், இது மனிதர்களுடைய வேதம் அல்ல. மனிதர்களின் வேதமாக இருந்தால் இந்த கருவியல் ரகசியங்களை எல்லாம் எழுதியவன் பெரிய அந்த துறை சார்ந்த விற்பனராய் பாண்டித்யம் பெற்றவனாய்த்தானே இருக்க வேண்டும். ஒண்ணுமே இல்லையே. திருக்குர்ஆன் வருங்காலத்தையும் பேசியது, கடந்த காலத்தினுடைய வரலாற்றை பேசியது, எல்லாவற்றையும் பேசியது. எல்லா வேதத்து மாதிரியும் நிறைய வேதம் எல்லாம் வந்துருச்சு, டிட்டோ அப்படியே குர்ஆன் மாதிரி வரல. ஒன்று ரெண்டு பேர் ட்ரை பண்ணால் அடுத்த வாரத்திலே கண்டுபிடிச்சிட்டாங்க, டே இது வந்து குர்ஆன் இல்லை, இதில் மேற்படி வசனமெல்லாம் நீ சேர்த்துருக்கிற, இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு குப்பத்தொட்டிக்கு போயிடுச்சு. நிறைய பேர் முயற்சி பண்ணான். முசைலமான ஒருத்தர் தான், மோசமான அந்த காலத்தில் வாழ்ந்த முக்கியமான உதவிகளில் முக்கியமானவன் முசைலமா. ஏன்னா தன்னை வந்து நபின்னு அறிவிச்சான், தன்னை தீர்க்க தரிசின்னு அறிவிச்சான். ரசூலுல்லா வாழ்ற காலத்திலேயே லெட்டர் கூட எழுதினான் ரசூலுல்லாவுக்கு, கிதாபுகள் இருக்கு. என்ன எழுதுனான் தெரியுமா? மின் முசைலமத்தில் கத்தாபி இலா முஹம்மது, முசைலமா இலா முஹம்மது, முசைலமாவிடமிருந்து முஹம்மதுக்கு எழுதி கொள்வது. இன்னல்லாஹ பஅதனி நபியன் கமா பஅதக நபியன், அல்லாஹ் என்ன நபியை அனுப்பிச்ச மாதிரி உன்னையும் அனுப்பிச்சிருக்கான். ஆமே எனக்்கும் உங்களுக்கும் இடையில பிரிச்சிருக்கிறதுனால
என்ன சொல்ற, அவன் டீலிங்க்கு வரான், எப்படி பண்ணிக்கலாம், ஏதாவது கிழக்கு அரபி எது எடுத்துக்கிட்டீங்கன்னா மேற்கு அரபு நான் எடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஏரியா பிரிச்சுக்கலாமேன்னு கேட்குறான். யாரு, முசைலமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லெட்டர் கொண்டு வந்து சஹாபாக்கள் கொடுத்தாங்க. முசைலமா இருக்கிறார், படினாங்க, படித்தாங்க. படிச்சுட்டு அதே கடிதத்தில் பின்னாடி எழுத சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஏரியா வாரி பிரிச்சுக்கலாம்னு எழுதியிருக்கிறாங்கல்ல, அதுக்கு சொன்னாங்க, இன்னல் அர்தல் இல்லா தியூரி சுவாமையா ஷாஹும் எல்லாத்தி, பூமி முழுக்க அல்லாவுக்கு சொந்தம், அவன் நாடியவர்களுக்கு கொடுப்பான். இந்த பதிலை எழுதி அனுப்பிச்சிருப்பான்னு சொல்லிட்டாங்க. இந்த லெட்டரை கொண்டு போகிறாங்க. இடையில அப்துல்லா இவரும் உமர் ரதியல்லாஹு உமர் ரதியல்லாஹுடைய மகன், ரொம்ப வேகமானவர், விவரமானவர், ஹதீஸ் அறிவிப்பதில் உலகத்திலேயே முதலிடம் அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு, ரெண்டாவது ஆயிஷா அம்மா, மூணாவது இப்னு உமர் ரதியல்லாஹு. அவங்க நடந்து போறாங்க, அவன் எதிரில் வர்றான். என்ன விஷயம், இன்னமும் லெட்டர்லாம் எழுதுனே அம்மா? யாரு, உமர் ரதியல்லாஹு மகன் கேட்குறான். அம்மா அம்மா, அல்லாஹ் வந்து அவங்கள என்னை நபியாக அனுப்பிச்சிருக்கிறான், பூமியை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் லட்சம் எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டான், உமர் மாதா உன்சில அலையல் பாரிஹா, உனக்கு தெரியுமா நேற்று நைட்டு கூட எனக்கு வகி இருந்துச்சுன்னா. ஆறு முசைலமா இவனு உமர் திரும்ப கேட்டாரு, நேற்று நைட்டு வகி இறங்கினது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ தான் அவன் வந்து அந்த புகழ்பெற்ற உரமாக்கள் அடிக்கடி நகைச்சுவையாக சொல்லுகிற அந்த வார்த்தையை சொன்னான், அல் ஃபீலும் அல் ஃபீல்கம் அல் ஃபீல், அல்காரியத்தும் அல்காரியா மாதிரி ஒரு சூரா யானையை வச்சு எழுதிட்டான். யானை என்றால் என்ன என்று தெரியும், அதுதான் யானை. யானை என்றால் இப்படி போவது, அதுக்கு லகு குர்த்தோ முன் தவில், அதற்கு ஒரு தும்பிக்கை இருக்கிறது, வாடு இருக்கிறது, குட்டையான வாடு இருக்கிறது, நீளமான தும்பிக்கை இருக்கிறதுன்னு எல்லாம் எழுதி முடித்தான். இப்போ உமர் அப்படி முறைச்சு பார்த்தார், சொல்லிட்டு எப்படி எனக்கு வந்த வகி அப்படின்னு கேட்டான். ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னார், தலமு அன்னக்க ஆழமு இன்னக்க கதாவும். என்ன அழகான வார்த்தை பாருங்க, இங்கே பாரு, நீ ஒரு பொய்யங்கிறது எனக்கு தெரியுங்கிறது உனக்கு தெரியும். அதே இவர்கிட்ட இந்த பதிலை எதிர்பார்க்கறான். இவர் வந்து அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி பதில் சொல்கிறார். இங்கே பாரு, எனக்கு நீ பொய்யன்னு எனக்கு தெரியுங்கிறது உனக்கு தெரியும், அல்லாஹ் தஅலமு அன்னி அஅலமு பி அன்னக கதாபு. அதோட சரி, அவன் அந்த பக்கம் போயிட்டான், இவர் இந்த பக்கம் போயிட்டான். நான் எதற்கு சொல்லுகிறேன், காலமெல்லாம் இறங்கிய காலத்தில் இருந்து மிக வேகமாக இந்த குர்ஆன் எதிர்க்கணும்னு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். எதிர்ப்புகள் இல்லாமல் இல்லை, நடந்தது. ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் மோசமான தோல்வியாய், நகைப்பிற்குரிய தோல்வியாய் மாறி போனதை ஒழிய நல்ல விதமாக ஒரு நாலு வரி கூட இன்றைக்கு வரையும் அதை எதிர்த்து இல்லை. இப்படி நிறைய என்னமாவது பண்ணி, இந்த குர்ஆன் மாதிரி என்னமாவது பண்ணிடணும்னு கடுமையான முயற்சி பண்ணி வேற ஒரு வேலை பண்ணணும். ஈரான்ல இருந்து ஒருத்தர் தூக்கிட்டு வந்தாங்க, அவர் பாரசீக நாட்டுக்கார், அற்புதமான கவிஞர், அவருக்கு இப்னுல் மோஃபக்னு பேர், அல்லாஹு அக்பர், பயங்கரமான கவிஞர், அரபி அத்துப்படி. அதனால் சும்மா கவிதை எழுதினாவே கவிதையை பாராட்டுற பல பேர் பார்சி குர்ஆன் சொல்லுவான், அந்த அளவுக்கு பயங்கரமான வார்த்தை வித்தகர். அவர் போய் டீலிங் பேசினானுங்க, ஒரு வருஷத்துக்கு மக்காவுக்கு வந்துடும், எங்க பார்சிக நாட்டில் இருந்து ஒரு வருஷம், உன் குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான எல்லாம் தந்துடுவோம், நீ எவ்வளவு கேட்டாலும் தருவோம், அது எக்கச்சக்கமாக பேசி முடிச்சு அவரும் நல்லா தான் இருக்கு, வீட்டில் உட்காந்து நாலு கவிதை எழுதி பேப்பரை விட்டுட்டு இருக்கிறது, ஒரு வருஷம் ஒன்றா வருமானம், நேராக போய் வந்து உட்காந்துட்டார் மக்காவில், தனி ரூம் எல்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அவர் ஒரு ஓலையை விரிச்சுட்டு, அந்த காலத்தில் கட்டையில் தொட்டு ஓலையில் எழுதுவாங்க, மை கூடு வச்சிருக்குது, கட்டை வச்சிருக்கு, ஓலை விரிச்சு வச்சிருக்கு, மனுஷன் உட்காந்துட்டான். குர்ஆன்ல அது வரைக்கும் இறங்கின ஆயத்தை எல்லாம் கேட்டால் கொண்டு வந்து கொடுத்தாங்க, இதெல்லாம் ஆயத்து இங்கே இறங்கியிருக்குது நீ எழுதிக்கோ அப்படின்னு சொல்லி வச்சு உக்காந்து எழுதி 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 எழுத வேண்டியது அந்த ஓலை தூக்கி போட வேண்டி எழுத வேண்டியது அந்த, ஏன்னா எதுவுமே குர்ஆன் மாதிரி அமைய மாட்டேன். அது ஏதாவது சமகாலத்தில் வாழுகிற மனிதர்கள் எழுதினால் நீ மறுப்பாக எழுதிவிட முடியும். திரும்ப 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 எழுதி போராடி தோற்று போன இப்னுல் முவஃபக்,
காலையில் வந்தாலும் பஜ்ர நேரம் எந்திரிச்சு வெளியே வந்தார் சுய தேவைக்காக. இப்ப மாதிரி அட்டாச்சு பாத்ரூம் உள்ள காலம் அல்லதே. அப்படி வெளியே வந்தார். வெளியே வரும்போது ஒரு சின்ன சந்து, அந்த சந்துக்குள்ள போற ஒரு வீட்டினுடைய ஜன்னல் கதவு திறந்திருக்கு. வீட்டினுடைய ஜன்னல் கதவு திறந்திருக்கு. அந்த ஜன்னல்ல இருந்து ஒரு சின்ன புள்ள ஒரு ஆயத்து ஓதுது. ஒரே ஒரு ஆயத்து, திருக்குறானில் வருகிற நூஹ் அலைஹி இஸ்லாமினுடைய வரலாறு சம்பந்தப்பட்ட வசனம் அது. وقيل يا ارض ابلعي ماءك ويا سماء اقلعي. அந்த ஆயத்து உள்ள இருந்து சத்தம் மட்டும் வருது. கொஞ்ச நேரம் நின்றுட்டாங்க, விசாரிச்சாரு என்னன்னு. இது குரான்ல உள்ள ஆயத்துன்னாங்க. وقيل يا ارض ابلعي ماءك ويا سماء اقلعي. الله اكبر. 19 வார்த்தை அந்த ஆயத்துல இருக்குது. وقيل الماء وقضي الامر والثبت على الجودي. 19 வார்த்தை. அதை கொஞ்ச நேரம் திரும்ப திரும்ப கேட்டுட்டு அந்த ஆயத்தை ஓதன ஆளு எல்லாம் சுருட்டி முடிச்சுட்டு கூட்டிட்டு வந்து உன்னை கூப்பிட்டு சொல்லிட்டாரு, நான் கிளம்புறேன். ஏன் தெரியுமா? நான் இன்றைக்கு குரானுடைய ஒரு வசனம் இன்றைக்குத்தான் என் காதில் விழுந்தது. அதிகாலை நான் ஒரு குறுகளான சந்தை கடந்து செல்லுகிற போது திறந்திருக்கிற ஜன்னலில் வீட்டின் வெளியே ஒரு சிறுமி ஓதியதை காதிலே கேட்டேன். சத்தியமாய் சொல்கிறேன், இது மனிதர்கள் எழுதியது அல்ல. யாரு எவனை கூட்டிட்டு வந்தாங்களோ, ஒப்பந்தம் போட்டாங்களோ, அவனே சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்த ஓலையில என்ன மாதிரி எழுதணுமா இல்லையா, அவன் அழகா ஒரு வரி எழுதுனான். சத்தியமா இதெல்லாம் மனுஷ வார்த்தை இல்லை அப்படின்னு எழுதி கையில கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. மிகப்பெரிய திருக்குறள் விரிவுரையாளரும் வரலாற்றாசிரியருமான இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், 19 வார்த்தைகளை கொண்டிருக்கிற திருக்குறானுடைய இந்த ஒற்றை வசனம் போதும் உலக இலக்கியவாதிகளை எல்லாம் தோற்கடித்துவிடும். ஒரே ஒரு வசனம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் வந்து வெள்ளம் முடிஞ்சு வடியுது இல்லையா, அப்ப போட்ட உத்தரவு, பூமியே கொப்பளித்த தண்ணீரை விழுங்கிக்கொள், வானமே இனிமேல் கொட்டி திருப்பதை நிறுத்திவிடு, பூமியை ஆங்காங்கே காய்ந்துவிட, பூமி எல்லாம் விழுங்கி கொண்டது, வானம் இது பண்ணி கொண்டது, கப்பல் கரையில ஜூதி மலையில ஒதுங்குகிறது. இதுதான் வசனம். இந்த வசனத்தை வார்த்தைகளில் இறைவன் வறுத்தெடுத்து விளையாடுகிற அற்புதமான வசனம். ஒத்த வசனத்துல டோட்டல் பாரசிய உலகத்தினுடைய பெருங்கவிஞன் என்னால முடியாதுன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். இதெல்லாம் சொல்ல வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவ்வளவு உயர்வான வான்முறையை கையில வைத்திருக்கிற நானும் குர்ஆனும் கொஞ்சம் கொஞ்சமாய் விலகி கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்னாலே லாயிர் உசேன நிறுத்தவர்கள் சொன்னது போல், இந்த உம்மத்தில் பெரியவர்கள், பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகள் எல்லாத்திட்ட இருந்தும் குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாய் சேர்ந்திருக்கிறதா நகர்ந்திருக்கிறதா? நான் நகர்ந்து விட்டது. முகநூலில் யாரோ ஒரு நண்பர் பதிவு போட்டிருந்தார், நாம வாட்ஸ்அப்பை டெய்லியும் பார்க்குற அளவுக்கு குர்ஆனை பார்த்தா நாலு நாளில் ஒரு குர்ஆன் முடிஞ்சிடும். ஏன்னா அப்படித்தானே பார்க்குறோம், விடிய விடிய காமத்து சொல்ல சொல்ல கடைசியாக ஒரு தடவை பார்த்துட்டு என்னமோ மௌத்தா போகிற மாதிரி காமத்து சொல்கிறாங்க. லோகம் பிறந்தான் இவர் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கார். இப்போல்லாம் வந்து முன்னாடியே தொழுதுக்கு போய் உட்காந்துக்கிறோம். ரொம்ப அக்கறை வந்துருச்சுன்னு நினைக்க வேணாம். எல்லா ஃபேஸ்புக்கையும் ஒரு தடவை முத்தாலா பண்ணி பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தொழுகைக்கு போகிறது நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு முன்னால் பேசுகிறவங்க சொன்ன மாதிரி சீரியல் வந்த பிறகு பெண்களும் குர்ஆனும் பிரிந்து விட்டார்கள். பெண்களும் குர்ஆனும் பிரிந்து விட்டார்கள். சமூக வலைத்தளங்கள் வந்ததற்கு பிறகு வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாம் பிரிந்து விட்டார்கள். திருக்குர்ஆனுக்கும் நமக்குமான இடைவெளி அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. முதல்ல எல்லாம் ரம்ஜான்ல வீடுகளில் பொம்பளைங்க குர்ஆன், நான் 6 குர்ஆன் முடித்தேன், 7 குர்ஆன் முடித்தேன், வயசு பெண்களுக்கு இடையில் போட்டி இருக்கும், நீ எத்தனை முடிச்சிருக்க, பக்கத்து வீடு நீ எத்தனை முடிச்ச, நான் 5 முடிச்சிட்டேன், நான் 6வது தொடங்கிட்டேன். இப்போ இந்த ஒரு குர்ஆனே இப்போ நொண்டி அடிக்குது, முடியறதில்லை. ஃபஸ்ட்டு பிறந்த உடனே எல்லாம் ஊர் பூரா அது இது வீட்டுக்கெல்லாம் வெளில அடித்து ரம்ஜான் கஞ்சி காய்ச்சலுக்கு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் இது பண்ணி அந்த டிவியை தூக்கி ஒரு முக்காடு துப்பட்டாவை போட்டு பற்றி வச்சுருவாங்க. இந்த கிரகம் முடிச்சத ஒரு மாதத்துக்கு திறக்க வேணாம்னு 2 நோம்பு தான் போகும். அப்புறம் அந்த எதிர்த்தால வீட்டிலருந்து ஆரம்பிச்சுடுவாங்க அப்படின்னு. அப்புறம் பிஸ்மில்லான்னு எல்லாம் தொடங்கி வழக்கம் போல ஓடிடும். என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டு, ரம்ஜானில் மட்டும் கையில் தஸ்பியோடு பார்க்குறது.
பார்த்துக்கிட்டே படுத்துறாங்க. இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு வந்திருந்தது எங்களோட ஒரு பொம்பளை. போனை எடுத்தா ரொம்ப நேரம் பேசுது. சரி, குடும்பத்துல யாரும் நிறைய பேர் இருக்காங்களாட்டிருக்கு, மாறி மாறி பேசுதுன்னு கேட்டா பக்கத்துல போய் நின்ற செம்பருத்தி எப்படின்னு கேட்டாங்க. தாய்மாரி சந்தோஷம் அந்த பேரை சொன்ன உடனே. ஆனாலும் கல்லடை குறிச்சியில பாராட்டப்படும். செவ்வாய்க்கிழமை இங்கிட்டு பேர் உட்காந்துருக்காங்கன்னு. ஏன்னா எல்லா ஊர்லையும் ஞாயிற்றுக்கிழமை உட்காருவாங்க, அது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை பெருசா அங்க விசேஷம் இல்லை. செவ்வாய்க்கிழமை உட்கார்றதுங்கிறது பெரிய விஷயம், நல்லா வரக்க செய்தோம். நான் சொல்லுவது, பெண்கள் குரானிலிருந்து விலகி விட்டார்கள், வாலிப சமூகம் விலகி விட்டது. இப்போதைக்கு ஓதிட்டு இருக்கிற இடம் இந்த குரான் மதரசாவும் அதுக்கு போற பிள்ளைகளும் அவ்வளவுதான். குரானுக்கும் நமக்குமான தொடர்பு என்பது இவ்வளவுதான் இருந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவோ தூரம் வெளியில விலகி கொண்டே வருகிறோமே. அல்லாஹு அக்பர். திருக்குர்ஆனை நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் தயவு செஞ்சு மிகைப்படுத்தி சொல்றதாகவோ குற்றம் சொல்றதாகவோ கொஞ்சம் பில்டப் கொடுத்து பேசுறாருன்னு நினைக்க வேணாம். உண்மையில் சொல்லுகிறேன், பருவம் அடைந்த உங்கள் பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓத தெரியலன்னா நீ தகப்பனா இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம், நீ தாயா இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். பருவ வயது வருகிற போது உன் பிள்ளைக்கு குர்ஆன் ஓத தெரியலன்னா அப்புறம் நீ என்ன அம்மா, நீ என்ன வாப்பா? தாய் தந்தையாக இருக்கிற தகுதியை நீங்கள் வந்து பட்டதாரிகளாகவும் அல்லது பல கோடிகளுக்கு அதிபதிகளாகவும் உங்கள் பிள்ளை வாரிசுகளாக ஆக்குவதில் அல்ல, உங்களுக்கு இன்மைக்கும் வறுமைக்கும் சேர்த்து தரப்பட்டிருக்கிற ஒரு வேதத்தினுடைய வார்த்தைகளை பார்த்து படிக்க கூட உன் குடும்பத்தில் உள்ள குழந்தைக்கு தெரியலன்னா அந்த குடும்பம் எப்படி நல்லா இருக்குன்னு கேட்கிற, நீ எப்படி அந்த வீட்டில் இருக்கிற தாய் நல்ல தாயின்னு கேட்கிற. பல தடவை கேட்டிருக்கிறோம், குர்ஆன் ஓத தெரியலன்னா தயவு செய்து 80 வயசு கிழவரா இருந்தாலும் சரி, இந்த ஊர் உலமாக்களை தொடர்பு கொண்டு முதியவர்களுக்கு மதரசார் இடைவெண்ணு சொல்லி போய் ஓதிருங்க. மொத்தத்தில் கபருக்கு போறதுக்கு முன்னாடி குர்ஆன் ஓத தெரிஞ்சுட்டு தான் மௌத்தாகணும். இல்லை கேட்கறது, அங்க கபருக்கு போகிற போது கூட உனக்காக இறங்கிய திருக்குர்ஆனை உனக்கு படிக்க தெரியலன்னா உனக்கு ஒரு லெட்டர் வருது, உனக்கு ஒரு மெசேஜ் வருது, அந்த மெசேஜ் இன்பாக்ஸுக்குள்ள இருக்கு, அந்த இன்பாக்ஸை ஓப்பன் பண்ணாமே நீ விட்டுருவியா? எவ்வளவு கூட்டத்தில் இருந்தாலும் ஒன் மெசேஜ் ரிசீவ்னு அழுத்தி பார்த்துறானே. ஆமா, அவர் மெசேஜ் பண்ணியிருக்கார், மூடி வச்சிருக்கீங்க. உனக்கு வந்த மிகப்பெரிய மெசேஜ், உலகத்தில் எல்லாருக்கும் வந்த மெசேஜ், ஓபன் பண்ணாமலேயே கபருக்கு போறேன்னா அதை விட பெரிய கேவலம் வேற என்ன உண்டு? தெரியாம குர்ஆன் ஓத தெரியாம வாசிக்க தெரியாமல் இருப்பீர்களே என்றால் கபருக்கு போறதுக்கு முன்னாடியாவது அதை படிச்சு முடிச்சிடணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எல்லா சுன்னத்துகளையும் பின்பற்றுவீங்க. நிறைய இடத்துல கேட்டிருக்கேன், உங்கள்ட்டையும் கேட்கிறேன், தாடி வைத்திருக்கிறோம் சுன்னத்து, தலைப்பாகை கட்டுகிறோம் சுன்னத்து, அத்தர் போடுகிறோம் சுன்னத்து, சுருமா போடுகிறோம் சுன்னத்து, கத்னா செய்கிறோம் சுன்னத்து, எல்லாம் சுன்னத் என்றால், மிஸ்வாக் செய்வது சுன்னத் என்றால், எல்லாமே சுன்னத் என்றால், 63 வருஷம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில எந்த மொழி வந்ததோ அந்த அரபு மொழி சுன்னத் இல்லையா? நாயகம் அதை தவிர வேற எதையும் பேசல, எதையும் பேசல. ஒரு தடவை நாயகம் பிரியப்பட்டு விட்டால் அதை பிரியத்திற்குரிய சுன்னத்தாக செய்கிறோமே. சில பொழுதுகளில் சுரக்காய் சாப்பிட்டார்கள் என்பதால் சுரக்காய் சுண்ணத்தாகிறது, மிஸ்வாக்கு சுண்ணத்தாகிறது, அத்தர் சுண்ணத்தாகிறது, கல்யாணம் சுண்ணத்தாகிறது. நாயகம் 63 வருஷம் அவர்கள் வாயில வந்த மொழி என் பிள்ளைகளுக்கு வாயில வராதுன்னா நான் என்ன தகப்பேன்? யோசிக்க வேண்டும். திருக்குர்ஆன் மாநாடு, திருக்குர்ஆனுக்குள் உங்களுக்கு இருக்கிற தொடர்பை இணைப்பை மெருகூட்ட வேண்டும் என்பதற்குத்தான் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. தவறிவிட்டதற்கு பின்னால் குர்ஆன் நம் கையை விட்டு போய்விட்ட அந்த வருத்தத்திற்கு மட்டும் ஆகிவிட வேண்டாம்.
இதுக்கு முன்னாடி அஜத்து சொன்ன மாதிரி யார் யாரும் படிக்கிறான் குரான். டாக்டர்கள், சயின்டிஸ்டுகள், அவன் இவன் படிச்சு முடிச்சு அவர்கள் எல்லாம் கூட குரானால் ஈர்க்கப்படுகிறார்கள். உலகத்தில் ஒரு பெரிய பாப் சிங்கர் இருந்தார்ல, ஃபேமஸா யாருங்க பாப் சிங்கர்ல, அதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா? ஆ சொல்லுங்க. கெய்ட் ஸ்டீவன் ஒருத்தர் இருந்த சுமார் 80s பிட்வீன் 80 and 90, ரொம்ப பெரிய பாப் சிங்கர் உலகத்தில். மைக்கேல் ஜாக்சன்லாம் பின்னாடி. பொம்பளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம் பாப் இசைனா என்னன்னு கேட்குறாங்க, என்னன்னு அவங்க தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்காக சொல்கிறேன், காக்கா வரைக்கும் வந்த மாதிரி ஆடுறது இல்லை. இந்த ஆட்டத்தில் உலகத்திலேயே பெரிய ஆள் இருந்தார் கெய்ட் ஸ்டீவன். அவரோட மியூசிக்கை போட்டாங்கன்னா ரோட்டில் நின்றுட்டு ஆடிட்டு போகணும், பெருசுலேருந்து சிரிச்சு வரையும். அந்த அளவுக்கு பாப் சிங்கர். அவருக்கு அவைலபிள் டேட்டே கிடைக்காது, காய்ச்சிட்டே இல்லை. உடம்பு சரியில்லாமல் வாஷிங்டனில் வந்து அட்மிட் ஆகி ஆஸ்பத்திரியில் ஒரு வாரம். அவருடைய பால்யகால ஃப்ரெண்டு ஒருத்தர் முஸ்லீம், அவர் நம்ம ஃப்ரெண்டு அவனை சந்திக்கவே முடிய மாட்டேது, இன்றைக்காவது பார்த்தாருலாம் ஆஸ்பத்திரியில் இருக்கானேன்னு சொல்லி அவர்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு மிஸ்ஸிங் அவர்ஸில் போய் நேராக அவரை பார்க்க போகிறார். நல்ல வேலை நம்ம பாணியில் அவர் பிரெட்டு சாத்துக்குடி அழிஞ்சதுனால கையில் ஒரு குரான் எடுத்துகிட்டு போனார், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோட ஒரு குரான். யாரை பார்க்கறதுக்கு? பாப் சிங்கர் கெய்ட் ஸ்டீவனை பார்க்கறதுக்கு. பயங்கரமான அப்பாயின்மெண்ட்டு கிடைக்காத ஆள் கெய்ட் ஸ்டீவன். நிருபர்கள் பேட்டிக்கு கூட மாதக்கணக்கில் காத்திருப்பாங்க. போய் உட்காந்தார், சின்ன கால பாலிய கால பழக்கம், என்னடா நல்லா இருக்கியா அப்படின்னு பாடா போடான்னு பேசினாங்க. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு நான் கிளம்புறேன், உனக்கு ஓய்வே கிடையாது, உனக்கு எதையுமே படிக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கெல்லாம் அவகாசம் இல்லை, ஆஸ்பத்திரியில் நிம்மதியாக இப்போ தான் படுத்திருக்க, முடிஞ்சா இதை படித்து பாரு, என்னுடைய நான் டெய்லியும் படிச்சுட்டு இருக்கிற திருக்குறான் அப்படின்னு சொல்லி வாங்கி ஒரு மூலையில் அப்படி வளர்க்கும் போல போட்டா இருந்தால் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் நாள் அதிகமாகிச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தங்குற மாதிரி இருந்துச்சு. சரி கொடுத்தானேன்னு எடுத்து படிக்க ஆரம்பித்தேன், ஃபுல்லும் குரானையும் படித்து முடிச்சுட்டான் இருந்தாங்க. டிஸ்சார்ஜ் டேட் ஆயிடுச்சு, டாக்டர்கிட்ட சொன்னால் இன்னும் ரெண்டு நாள் தள்ளி போட்டு நான் முடிச்சிடறேன். பூரா படித்து முடிச்சுட்டு ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிற அன்னைக்கு நான் முஸ்லீம் ஆகிட்டேன், இனிமேல் மேடையில் ஏற மாட்டேன், இனிமேல் பாப்பிசையெல்லாம் பாட மாட்டேன், என்னை யார் எந்த மேடைக்கு இதுவரையும் புக் பண்ணியிருந்தாங்களோ வருஷக்கணக்காக புக் கொடு எல்லாம் கேன்சல், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் சொல்லி இஸ்லாத்தில் சேர்றான். ஒரு மிகப்பெரிய வேர்ல்டு ஃபிகர் ஒருத்தர் இஸ்லாம் ஆகிட்டாருங்கிறது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாச்சு. இன்டர்நேஷனல் ப்ரெஸ் மீட் நடந்தது, ப்ரெஸ் மீட்டில் வந்து கெய்ட் ஸ்டீவன் உட்கார்றார், சொன்னார் இனிமேல் நான் கெய்ட் ஸ்டீவன் அல்ல, என் பேர் யூசுப் இஸ்லாம். நான் என்றைக்கோ மௌத்தா போனவங்களை சொல்ல, இறந்து போன வரலாறு சொல்ல, யூசுப் இஸ்லாம் இன்றைக்கும் இருக்கார், இன்றைக்கும் இருக்கார். பிரிட்டனில் இருக்கிற இஸ்லாமிக் ஸ்கூலுடைய டைரக்டர், 15 நாடுகளில் முஸ்லீம் பள்ளிக்கூடங்கள், மிகப்பெரிய இஸ்லாமிக் மெட்ரிகுலேஷன் அந்த சர்வதேச சிலபஸில் நடத்திட்டு இருக்க ஸ்கூலுடைய டைரக்டராக யூசுப் இஸ்லாம் நீண்ட இதைவிட பெரிய தாடியோடு இருக்கிறார் யூசுப் இஸ்லாம். ப்ரெஸ் மீட்டில் கேட்கணும், உங்களுடைய பழைய லைஃபுக்கும் உங்களுடைய இப்போ உள்ள லைஃபுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, என்ன வித்தியாசம்? கே சிவன் சொல்கிறார், இவ்வளோ நாள் நான் நரகத்தில் இருந்தேன், இப்போ நான் சொர்க்கத்துக்குள்ளே வந்துட்டேன். ஒரே வார்த்தை, நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்ன தெரியுமா, யாரும் போய் இஸ்லாத்துக்கு வந்து கூப்பிட, யாரும் போய் பிரச்சாரம் பண்ணல, நம்ம நடத்துகிற மல்லவ தெருமுனை பிரச்சாரம் அது இது ஒன்றும் பண்ணல, தாவா செய்யப்பட்டு புத்தகம் கொடுக்கல, எந்த பேச்சும் இல்லை, நாலு அஜர்த்தாவது போய் பேசி ஒன்றும் நடக்கலை, எதுவுமே இல்லை. கையில் தரப்பட்டது திருக்குறான், அதனுடைய வார்த்தை அப்படியே தன்னுடைய படுக்கையில் படுத்துக்கொண்டு மல்லாந்து பார்வையை புரட்டுகிற ஒருவனின் உள்ளத்தை புரட்டி போட்டது திருக்குறானுடைய வார்த்தை. அதற்கு அந்த வசீகரம் உண்டு, அந்த ஈர்ப்பு உண்டு, அந்த கிளர்ச்சி உண்டு. நீங்களும் நானும் செய்ய முடியாத அழைப்பியல் வேலையை திருக்குறான் செய்யும், அதன் வார்த்தைகள் செய்யும். அப்பொழுது பெரிய வசீகரத்திற்கு சொந்தக்கான குரான அப்படியே வெல்வெட் பெட்டியில போட்டு மேலே வச்சிருக்கிறேன், விளங்குமா? அலமாரியில் வச்சிருக்கிறமே விளங்குமா? அல்லாஹு அக்பர், இது சாதாரணமான வேதம் அல்ல. நீங்கள் கையில் வைத்திருக்கிற திருக்குறள் மிகப்பெரிய புரட்சிகளை உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார். கேவலம்
பார்த்து வாசிக்கிறது கூட தெரியல. தயவு செய்து சட்டமாக யாரும் ஓத தெரியலன்னு சொல்லிடாதீங்க. சில பேர் இப்படி உண்டு, ஓதுவேன் சட்டு சின்ன வயசில் இது ஓதும் எல்லாம் மறந்து போய் இப்போ திக்கு திக்கு வருது. ஓதனா தடுமாற்றம் வருது. குரான் ஹதீஸில் இருக்குது, தடுமாறி தடுமாறி குரான் ஓதினால் ரெண்டு கூலி, சரியாக ஓதுறவங்களுக்கு கூட ஒரு கூலி. பரவாயில்லை, காலப்போக்கில் தொடர்கிற போது அது சரியாகும். ஓதாமல் ஒரு நாளும் இருந்துவிட வேண்டாம். நாங்களெல்லாம் ஹாஃபிது பட்டம் வாங்குகிற போது ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால் காலேஜ் என்ற பெங்களூர் தாருலூரும் சபீடு ரஷாத் அரபிக் கல்லூரியினுடைய காலஞ்ச பாணி அபசூதர்த்தவர்கள் சனது கொடுக்குறப்போ ஆபீஸு குரான் பூரா மனப்பாடத்துக்கு பண்ணி முடிச்சிட்டோன்னு பட்டம் வாங்குகிறோம். பட்டம் வாங்குறப்ப சொல்கிறாரு, மவுத்து வரைக்கும் 3 ஆயத்தாவது ஒரு நாளைக்கு ஓதாமல் மட்டும் இருந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறாங்க. ஒரு நாள் குர்ஆன் ஓதாமல் ஒரு முஸ்லீமின் வாழ்க்கை கிடக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய கேவலம். நம்ம அதுக்காகத்தான் சூரத்து யாசின், மகரிப்பின் அடி, சூரத்துல் வாக்கியா, இப்படி எல்லாம் நம்ம பெரியவர்கள் ஏற்பாடு செய்து வைத்தார்கள். நம்முடைய முன்னோர்கள் எப்படியாவது ஓதிவிட வேண்டும் என்பதற்காக. இன்னைக்கு ரமதான் டு ரமதான் என்றால், அல்லது வெள்ளி டு வெள்ளி என்றால், அல்லது யாராவது இறந்தால் தான் எடுப்போம் என்றால் எவ்வளவு பெரிய கை சேதம். சில பேர்த்துக்கெல்லாம் அரபியை பற்றி ஒன்றும் தெரியாது, மரியாதை மட்டும் கொடுப்பாரு. கீழே ஒரு அரபி துண்டுச்சீட்டு கிடஞ்சின்னு வைங்கினேன், அந்த துண்டுச்சீட்டில் குரான் வயசுலாம் இல்லை, அரபியில் எழுதியிருக்குது. 1/2 கிலோ கத்திரிக்காய், 1 கிலோ தக்காளி, 100 கிராம் இஞ்சி, 10 ரூபாய்க்கு பச்சை மிளகா, இப்படி எழுதி அது அரபியில் எழுதியிருக்கு. அது கீழே கிடக்கு, நம்ம எடுத்து ஒரு முத்தம் கொடுத்து ஜோக்கில் வச்சுக்கோங்க. என்ன அந்த மொழி தெரியாது. இங்கே ரெண்டு விஷயம் இருக்குது. அதாவது குர்ஆன் இறங்கிய மொழி என்ற காரணத்தால் ஒரு முஸ்லிமின் உள்மண்டத்தில் ஆழ்மனதில் பதிந்திருக்கக்கூடிய அந்த மொழியின் மீதான மரியாதை, அது பாராட்டலாம். ஆனால் உனக்கு ஒன்றுமே தெரியலை, சில பேருக்கு என்ன என்ன எழுதியிருக்குன்னு கூட தெரியலையேங்கிறது கேவலம் தானே. எங்கள் ஊரில் பயானுக்கு வந்த ஒரு அஜர்த்து சொன்ன கதையை ஞாபகத்துக்கு வருது, நடந்திருந்தாலும் நடந்திருக்கலாம். தாலிஞ்சா சொன்னது, புது வீடு கட்டிட்டு அஜத்துக்கு கேட்டிருக்காரு, என்னங்க இந்த முன்னாடி வீட்டில் இது வைப்போம்ல கல்லு, மாஷா அல்லா லாபுவத்தை இல்லா பில்லா என்னமோ எழுதி வைப்பாங்க, பிஸ்மில்லா ஆயிஷா மன்சில் ரஹமத் மன்சில் அப்படின்னுலாம் வைப்பாங்கல்ல, நல்ல ஆயுத ஒன்று எழுதி விடுன்னு கேட்டார். அவர் அஜர்த்து என்னமோ பிசி போட தெரியுது, இந்தா தர்றேன்னு அவரும் ஏதோ எஸ்கேப் ஆகி கடைசி வரையும் கிடைக்கல. இப்போ வீடு ஓப்பன் ஆகி கல் பதிச்சாச்சு, தாவத்துக்கு எல்லாம் நிர்வாகி அசைச்சி எல்லாம் வந்து வீடு ஓப்பனிங்கிட்டு விருந்து கூப்பிட்டுருக்காரு. அந்த கல் அதெல்லாம் பதிச்சிட்டேன் அப்படின்னு, என்ன எப்படி இஜித்து வாங்க போனாங்க, கலர் கலராக திருச்சிட்டு போட்டு வச்சுருந்தாங்க, ஒன்றை வாங்கிட்டு வந்து கிளீனாக அஜன் போய் அஜன்ட்டு பார்த்து திருந்து போய் அவர் அதுக்கு மேலே வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேங்கிறார், அதை பார்த்துக்கிட்டே நிற்கிறார், போக மாட்டேங்கிறார். என்னன்னா அங்கே ஸ்டிக்கர் அழகாக கல் அளவுக்கு ஒட்டியிருக்கு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அல் குபுஸி வல் கதாய். என்ன மலை ஜலம் கழிக்க செல்லும் போது ஓதும் துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அல் குபுஸி வல் கதாய். அதை ஒன்றும் ஸ்டிக்கர் சின்னதாக பெருசாக வேணால் நிற்கிது, பள்ளிவாசல்ல பிஷா போட்டுக்கு முதல்ல கழிவறைக்கு முன்னாடி ஒட்டுறதுக்காக இவன் வாங்கிட்டு வந்து நீட்டாக வீட்டை ஒட்டிட்டான். காரணம் என்ன தெரியுமா, படிக்க தெரியாது, ஓத தெரியாது, எதுக்கு எந்த துவான்னு தெரியாது, எது குரான் எது குரான் இல்லைன்னு தெரியாது, ஒட்டி விட்டுட்டான். அஜர்த்து இன்னமும் அங்கேயே தான் நிற்கிறார். அவருக்கு வேறு சந்தேகம் என்னன்னா, இதை ஓதிட்டு உள்ளே போனால் அது வீடல்ல, எனக்கு யாராவது வீட்டுக்குள்ளே இதை ஓதிட்டா போவாங்க, அறுத்து போட்டாலும் அரபி வராதுங்கிறது இதுதான். இன்னைக்கும் கூட கூச்சமாக இருக்கிறது 70 வயதை தாண்டியவர்கள், 80 வயதை தாண்டியவர்கள் பார்த்து கூட குர்ஆன் ஓத தெரியாத ஒரு பரிதாப நிலையில் இருக்கிறார்கள் என்பது மிகவும் மோசமானது. மாநாட்டின் வழியாக உங்களிடத்தில் நான் இறுதியாய் வேண்டுகோள் வைக்கிறேன், தயவு செய்து
பார்த்து ஓத தெரியாத யாரும் வீட்டில் இருக்கக்கூடாது. இது ஒரு இலக்கு. ரெண்டாவது இலக்கு, இந்த மாநாட்டின் வழியாக இந்த உலமாக்கள் இந்த ஊருக்கு தெரிவிப்பது, நீங்கள் ஹாஃபிதுகளை உருவாக்குங்கள். உங்கள் வீட்டிலிருந்து ஒரு ஹாஃபிஸ் வேண்டும். நீங்கள் இறந்து போனாலும் நிறைய குர்ஆனை ஓதி தள்ளுகிற, குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபிஸ், உங்கள் பேரன் பேத்தி போலாம். பெண்களுக்கு கூட எத்தனை ஹாஃபிதான இடங்கள். தயவு செய்து நம்ம பிள்ளைய அல்லது நம்ம பேரனை நம்ம பேத்திய ஹாஃபிஸ் ஆக்கணும்னு ஒரு நெய்யத்து வைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். அதனால தயவு செய்து அப்படி ஒரு நெய்யத்து வையுங்கள். திருக்குர்ஆனுக்கும் நமக்குமான தொடர்பு பெருகட்டும். பார்த்து ஓதக்கூட தெரியாத பரிதாப நிலையை விட்டும் அல்லாஹ் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் பாதுகாப்பானாக. உலமாக்களின் சீரிய முயற்சியில் ரஹ்மத் ஜும்மா மஸ்ஜிதுடைய நிர்வாகமும் இணைந்து செய்த இந்த மாநாட்டுக்கான முயற்சிகளை அல்லாஹ் கபூல் செய்து மெல்லேலும் மார்க்க பணிகளை அவர்கள் ஆற்றுவதற்குள்ள ஊக்கத்தையும் மனோதிடத்தையும் அல்லாஹ் இந்த மாநாட்டு குழுவினர்களுக்கு வழங்குவானாக என்று வல்லோன் அல்லாஹ்விடத்தில் வேண்டி பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.